தமிழ் திரையுலகின் பழம்பெரும் மூத்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு முக்தா சீனிவாசன் அவர்கள் இன்று இயற்கையோடு இயைந்து கலந்துவிட்டார். தமிழ் திரையுலகத்தின் முடிசூடா மன்னர்களாக விளங்கிய நடிகர் திலகம் அவர்களுடனும் புரட்சி தலைவர் அவர்களுடனும் நிறைய பணியாற்றிய ஒரு பழுத்த அனுபவசாலி அவர். நடிகர் திலகத்துக்கு கிட்டத்தட்ட அவருடைய தயாரிப்பில் கிட்டத்தட்ட 12 படங்கள் போல அவர்கள் இணைந்து பணியாற்றியிருக்கிறாங்க. அதே போல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வசன உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அரிய பணியை, கலைஞர் அவர்களின் வசனத்தை புரட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு பயிற்சி கொடுக்கின்ற அந்த ஒரு அரிய செயலை தொடர்ந்து பல படங்களுக்கு செய்தவர் என்ற முறையிலும் ஒரு பெரிய தமிழ் திரையுலகின் பிதாமகர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. அவருடைய சன் முக்தா சுந்தர் அவர்கள் இயக்கிய 10,000 கோடி என்ற படத்தில் நடிக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த நேரத்தில் ஐயாவுடைய நிறைய நேரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன். அவருடைய அனுபவங்களும் அவருடைய அனுபவங்களே மற்றவர்களின் வாழ்க்கைக்கு பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். திரையுலகில் மட்டுமல்ல அரசியல்வானிலும் மிக முக்கியமான நட்சத்திரமாக மின்னியவர் தான் முக்தா அவர்கள். அவருடைய தொடர்பு பார்த்திங்கனாக்கா இந்திரா காந்தி அம்மையாரிடமிருந்து வெகு காலம் வரைக்கும் அந்த இயக்கத்தில் ஒரு சிறந்த ஒரு தூணாக இருந்தவர். அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி பல முத்திரைகளை பதித்தவர். அன்னார் அவர்களை இன்று இழந்திருக்கிறோம். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் தமிழ் திரையுலகத்தை சார்ந்த அனுதாபிகளுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன்.